ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவிதமான வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைக்கு மத்தியில கொஞ்சமாவது நம்ம மைண்டையும் நம்மளையும் ரிலாக்ஸ் பண்ணிக்க ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் தெருக்கூத்து, மேடை நாடகங்கள், அதுக்கப்புறமா சினிமா, சினிமாவில் இப்போ 3D சினிமா வரைக்கும் வந்து நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். இப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு குறைஞ்சது 100-200 திரைப்படங்களுக்கு மேலே நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கையில் யாரமும் கற்பனையில் கூட யோசிக்காத ஒரு விஷயந்தான் இந்த கொரோனா வைரஸ். உலகம் முழுவதும் ரொம்ப ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னா சொல்லும். எண்ணிலடங்காத உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். இதுக்கு திரையரங்குகளும் விதிவிலக்கல்ல. திரையரங்குகள் எல்லாமே மூடப்பட்டுருச்சு. வருஷத்துக்கு 100 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருந்த காலம் போய் ஒரு திரைப்படம் கூட வெளியிட முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு இந்த கொரோனா பேரிடர் காலத்தில். இதில் ஒரு சில திரைப்படங்கள் ஓடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளங்களில் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றியும் பெற்றுச்சு. இப்படி இருக்கும் போது கொரோனா தொற்று நாளுக்கு நாள் குறையிறதை ஒட்டி மத்திய அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அக்டோபர் மாதம் 15 தேதிக்கு மேல் நீங்கள் வந்து திரையரங்குகளை திறக்கலாம், ஆனால் அதை வந்து அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம். அதே மாதிரி 50% விழுக்காடு மட்டும்தான், நபர்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்ற நிறைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வந்து அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இதை முன்னிட்டு வந்து நிறைய திரைப்படங்கள் தயாரித்து எல்லா வேலையும் முடித்து ரிலீஸுக்கு தயாராக இருந்துச்சு இல்லையா, அந்த திரைப்படங்கள் எல்லாமே அந்த திரைப்படத்துடைய முன்னோட்டங்களை வந்து இப்போது நிறைய திரைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்படி கொரோனா பேரிடர் காலத்துக்கு அப்புறமா இப்போ திரையரங்குகள் திறந்தா எந்தெந்த திரைப்படங்கள் வந்து திரையிட தயாராக இருக்கு, அந்த திரைப்படங்களுடைய கதை பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த திரைப்படங்கள் பற்றின வரிசை பார்த்தீங்கன்னா, நரகாசுரன், டிக்கிலோனா, பொம்மை, பிஸ்கோத், சூரரை போற்று, மூக்குத்தி அம்மன், களத்தில் சந்திப்போம், ட்ரிபிள்ஸ், குதிரை வாள், RRR, மிஸ் இந்தியா, லாபம், பாஸ்வேர்ட், தள்ளி போகாதே, சுல்தான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், ட்ரிப், சக்ரா, கர்ணன், டைம் என்ன ஆச்சு பாஸ், ராட்சசன் 2, 1000 ஜென்மங்கள், சுமோ. இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் இப்போ ரிலீஸுக்கு தயாராக காத்துட்ருக்கு. இன்னமும் ஒரு சில திரைப்படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் திரையரங்குகளை தியேட்டர் கிடச்சா ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகவும் இருக்குது. ஸோ மேற்கண்ட படங்கள் எல்லாம் எந்த மாதிரியான ஜானரில் வந்து எடுத்திருக்காங்க, இது எக்ஸாக்டாக எப்போ ரிலீஸ் ஆக போது, இந்த திரைப்படத்துடைய கதை பின்னணி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு முழு அலசல் தான் இந்த நிகழ்ச்சி. அப்படி பார்க்கும்போது நரகாசுரன்ற பேரை கேட்டோடனே கண்டிப்பாக இந்த திரைப்படம் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நமக்கு தோணுது. ஆமாங்க, தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் தீபாவளிக்கு வெளியிட முடியலன்னா பொங்கலுக்கு வெளியிட போகிறாங்களா. இந்த திரைப்படத்துடைய கதாநாயகனா நம்மளுடைய ஃபேமஸ் தனி ஒருவன் வில்லன், த ஒன் அண்ட் ஒன்லி அரவிந்த் சாமி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்ரேயா. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லும் படத்துல ட்ரைலர் பார்க்கும்போதே அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த நரகாசுரன் திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லரான ஒரு சப்ஜெக்ட். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா படம் முழுசா பார்க்கும்போது தான் நமக்கு இதோட உண்மை கதை என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கிலோனா அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஜென்டில்மேன் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் செந்தில் கவுண்டமணியோட காமெடியில் இந்த டிக்கிலோனா விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த டிக்கிலோனா படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து காமெடியும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வரப்போது. சந்தானம் யோகி பாபுவோட காம்பினேஷனில் செமையாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு டைம் ட்ராவலர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க. சாதாரணமான சப்ஜெக்ட் கிடைச்சாலே நம்ம சந்தானம் பின்னி பெடல் எடுப்பார். அதுவும் இப்போ டைம் டிராவலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடைச்சா சும்மாவை விடுவார். அடுத்த திரைப்படம் பொம்மை அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது குழந்தைங்க கதையாக இருக்கலாம், அப்படிலாம் ஒரு விதமான பேய் கதையாக இருக்கலாம்னு நினைப்போம். ஆமாம், இது குழந்தைங்க கதையும் கூடவே கொஞ்சம் பேய் சம்மந்தப்பட்ட ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரியான ஒரு மூவி தான். இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா இந்த ஃபேமஸ் இயக்குனர் SJ சூர்யாவும் பிரிய பவானி சங்கரும் வந்து நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் வந்த எலி திரைப்படம் ரொம்ப நல்ல ஹிட் கொடுத்துச்சு. எலின்னு சொன்னோன்னே அது வடிவில் படமாச்சு நினைக்காதீங்க, மான்ஸ்டர் திரைப்படம். அதில் வந்து எலியும் ஒரு ஹீரோ இல்லையா, அதனால் அப்படி சொன்னேன். ஸோ மான்ஸ்டர் திரைப்படத்துடைய வெற்றியை அடுத்து SJ சூர்யாவும் பிரிய பவானி சங்கரும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அடுத்த திரைப்படம் சூரரை போற்று. சூரரை போற்று யாரோட படம் அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, நம்ம சூர்யா அவர்களோடது. இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ்க்கு வரும்ன்ட்டு பல பேர் இயங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இயங்குறவங்கள முதலாளர் நானும் கண்டிப்பாக இருப்பேன். ஒரு இளம் விமானி ஒரு சொந்தமாக ஒரு விமான நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த கஷ்டம், நிறைய சோதனை, இதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சாரா இல்லையா,
ஒரு கிராமத்துக்காரன் ஏரோப்ளைன் ஓட்டக்கூடாதா, ஒரு விவசாயம் பண்ணுறவன் ஒரு ஏரோப்ளைன் நிறுவனத்துக்கு உரிமை கோரக்கூடாதா அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு சமூகத்தின் குரலை தான் சூரரை போற்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நவம்பர் 12 தேதி, அதாவது தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய திரைப்படம் பிஸ்கோத். பிஸ்கோத்துன்னு சொன்னோடனே 90s கிட்டுக்கெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஜெனரேஷனருடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் பிஸ்கட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பிஸ்கோத்து. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரை பார்த்தாங்கன்னா அதை ப்ளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அழகாக கேட்சியை எடுத்து வச்சிருக்காரு சந்தானம். இந்த திரைப்படம் ஒரு முழு நீள காமெடி திரைப்படம், யாரும் பண்ணாத 3 வித்தியாசமான கெட்டப்பில் பயங்கரமாக இருக்காரு. பாகுபலி மாதிரிலாம் வருவார், அதே மாதிரி அலெக்சாண்டர் மாதிரிலாம் வருவார், இந்த 300 பருத்தி வீரர்களில் வரக்கூடிய அந்த ஹீரோ மாதிரிலாம் வருவார். நிறைய கெட்டப் ட்ரைலர்லேயே வந்து நம்மளை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல வாய் விட்டு சிரிக்க வச்சிருக்காரு சந்தானம். ஸோ முழு நீள திரைப்படம் அப்படின்னும் போது உண்மையாகவே ஒருத்தான மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மன் சொன்னோன்னு பக்தி திரைப்படம் நினைப்போம். மூக்குத்தி அம்மன் பக்தி பிளஸ் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படம். கடவுள் நம்மளுக்கு மனுஷனை படைத்தது எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் யோசிக்கணும். அப்படின்னா பாலாஜி அப்படி யோசிக்கல, கடவுள் நம்மளை வந்து படைச்சாரு, நாம் கடவுளை கும்பிட்றோம், நாம் கும்பிட்ற கடவுள் ஏன் நமக்கு முன்னாடி வரதில்லை, அப்படி முன்னாடி வந்தால் நம்ம என்னெல்லாம் கேட்போம், அப்படி முன்னாடி வந்தால் என்னென்னலாம் மேஜிக் நடக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக தனக்கே உரிய பாணியில் கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இந்த திரைப்படத்தில் நயன்தாரா தான் வந்து மூக்குத்தியமாக நடிச்சிருக்காங்க, ஊர்வசி அதேமாதிரி மௌலியில் நடிச்சிருக்காங்க. படம் கண்டிப்பாக வந்து காமெடிக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த திரைப்படம் களத்தில் சந்திப்போம். களத்தில் சந்திப்போம் அப்படின்னோன்னா இது வந்து ஒரு போட்டி விதமான ஒரு படமாக இருக்குமா, ஏதாவது வந்து ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமா, கண்டிப்பாக விளையாட்டும் இதில் இருக்குது. ஆனால் இந்த படம் ஃபுல்லாக விளையாட்டு கிடையாது. இந்த திரைப்படத்தில் ஜீவாவும் அருள்நிதியும் நடிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நட்புக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஸோ ரெண்டு பேரும் வந்து கபடி விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, அது கூடயே வந்து நட்புக்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் சொல்கிறாங்க அப்படின்றதான் பெரிய விஷயம். அடுத்த திரைப்படம் ட்ரிபிள்ஸ். ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வரும், ட்ரிபிள்ஸ்னால் 3 பேர் போவாங்களே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ட்ரிபிள்ஸ்னாலே 3 பேர் போகக்கூடிய படம் தான். ஆனால் இந்த திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஜெய் நடிச்சிருக்காங்க, ஜெய் கூட வாணி போஜனும் இருக்காங்க. ஸோ வாணி போஜன் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படம் ரொம்ப நல்ல ஹிட் கொடுத்ததுனால இந்த திரைப்படத்தில் அவங்க கதாநாயகியாக வந்து நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு காமெடி மூவியாக இந்த ட்ரிபிள்ஸ் வந்து இருக்க போதுங்க. அடுத்ததா குதிரைவாள். இந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் யார் அப்படின்னா கலையரசன், அதாவது மெட்ராஸ் படத்தில் நடித்து ரொம்ப ஹிட் கொடுத்தாரே கலையரசன், அவர் தான். இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி. இன்னும் சொல்லப்போனால் தனிமையில் ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா தன்னையும் அறியாமல் பல விஷயங்கள் யோசிப்பான் இல்லையா, அப்படி யோசித்து வரக்கூடிய ஒரு கதையை தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போதே இந்த படம் ரொம்ப அமானுஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ படம் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த திரைப்படம் RRR. இந்த RRR அப்படின்ற 3R படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ராஜமௌலியோட இயக்கத்தில் 3 மொழிகளை மிக பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த RRR. இந்த RRRக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமௌலி, ராமராவ், ராம்சரண். ராம்சரணும் என்டி ராமராவும் திரைப்படத்துடைய கதாநாயகன். அதே மாதிரி இந்த திரைப்படத்துடைய கதாநாயகியை ஆலயப்பட்டிருக்காங்க. யதார்த்தம் பின்னணி வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படத்தை நம்ம திரையில் பார்க்கலாம். அடுத்ததா மிஸ் இந்தியா. மிஸ் இந்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. இது ஃபேஷனும் கூட பெண்களை வந்து தன்னம்பிக்கையோட அவங்கள முன்னேற்ற பாதையில் கொண்டு போக சொல்ல ஒரு தன்னம்பிக்கை கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. த ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி படம் முழுவதும் கீர்த்தி சுரேஷ் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. படம் முழுசும் அவங்களே தன்னுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக எடுத்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரைலர்லேயே அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. சின்ன வயசுலேருந்து தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு பெண் தன்னுடைய கனவை அடைஞ்சாலா, அவளுடைய கனவை அடையிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது, தடைகளை எப்படி வந்து அவள் உடைக்கிறா, உடைச்செறிஞ்சு எப்படி ஒரு சாதனை பெண்மணியாக அவள் மாறுறா அப்படின்றத ரொம்ப கேஷுவலாக கொடுத்துருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு இந்த திரைப்படத்தை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அடுத்த திரைப்படம் லாபம். லாபம்னு சொன்னோடனே நமக்குள்ள நிறைய பேருக்கு முன்ன சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாவோ இல்லை வந்து சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டில் நம்ம பணக்காரரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் இந்த திரைப்படம் கொஞ்சம் வித்தியாசமானது.
மக்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றின விஷயங்களை எளிதாக புரிய வச்சு மக்களையும் பிஸ்னஸ் மேக்னட்டாக மாற்ற நினைக்கிறாரு விஜய் சேதுபதி. அதாவது விவசாயம் பண்ணுறவனையே அந்த பொருளுக்கான உரிய விலையை நிர்ணயித்து அந்த பொருளை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஐடியாவை கொடுக்குறாரு விஜய் சேதுபதி. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இதனால் விஜய் சேதுபதிக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இந்த லாபம் திரைப்படம். அடுத்ததான் திரைப்படம் பார்க்கக்கூடியது பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டுன்னு சொன்னவொடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, ஆமாங்க இது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படம் தான். டெக்னாலஜியை எப்படிலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வரக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதனால் வந்து மனுஷங்களாகிய நாம் எப்படிலாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்களை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த திரைப்படத்துலையும் கொஞ்சம் நமக்கு தெரியாத தெரிஞ்ச சில விஷயங்களை நமக்கு சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க, அதனால் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த திரைப்படம் தள்ளி போகாதே. தள்ளி போகாதேன்னு சொன்னவொடனே இது காதல் திரைப்படமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது சரிதான். தள்ளி போகாதே திரைப்படம் ஒரு காதல் திரைப்படம் தான். ஆதரவா முரளி செம்மையாக வந்து நடிச்சிருக்காரு. ஸ்பெஷலான ஒரு லவ் சென்டிமெண்ட்டான மூவி. எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே, அதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணத்தனுடைய லவ்வர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகி கல்யாணமாகி லண்டன் போயிடுறாங்க. அவங்கள தேடி பயணிக்கக்கூடிய ஒரு காதலனா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கதாநாயகனாக அவதாரம் எடுத்திருக்காரு ஆதர்வ முரளி. ட்ரைலரில் இவ்வளோ தான் தெரிஞ்சது, படம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஆதர்வ முரளி. அடுத்ததா சுல்தான். சுல்தான் சொன்னோடனே ஏதாவது ஒரு போர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் சுல்தான். சுல்தான்னு சொல்லும் போது ஏதாவது வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு திரைப்படமோ இல்லை வந்து ஒரு சண்டை காட்சிகளை மையமாக வச்ச திரைப்படமோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு காதல் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நம்முடைய நடிகர் கார்த்திக் ராஷ்மிகா மந்தனா வந்து நடிச்சிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா நடித்தாலே வந்து காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ காதலுக்கு முக்கியத்துவம் இந்த திரைப்படமாக இந்த சுல்தான் திரைப்படம் இருக்க போகுது. அதுக்கடுத்த திரைப்படம் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். இந்த திரைப்படத்தோட டைட்டிலை கேட்கும் போது கொஞ்சம் ஃபன்னியாக தோணும், ஆனால் உண்மை வந்து இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு மூவியாக வரப்போகுது. என்ன காரணம்னா இது வந்து ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் ஆரி அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு கியூப் ஒன்று கிடைக்குது ஒரு சயின்டிஸ்ட்டு இருந்து. அந்த கியூப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்மளை இந்த உலகத்துலேயே இன்னும் சொல்லப்போனால் ஏலியன் அளவுக்கு நம்மளை ஜீனியஸாக வந்து மாற்றிடும். அப்படி இருக்கும்போது நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு ஆரி. இதனால் அவர் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்பங்கள்லாம் இவரை எப்படி பார்க்குறாங்க, இந்த திரைப்படத்தில் இவர் சாதித்தது என்ன, இவர் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக அதே மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான காட்சி அமைப்புகளை கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படக்குழு. அடுத்த திரைப்படம் ட்ரிப். இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க நம்ம யோகி பாபு அவர்கள் நடித்த ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. கதாநாயகனாக நிறைய படங்களை கலக்கிட்டு வர மாதிரி இந்த திரைப்படத்திலையும் பயங்கரமாக கலக்கியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க, அங்கே ஜாம்பி மாதிரி பேய்மெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அழகாக யூகத்தின் அடிப்படையில் எடுத்த திரைப்படம் தான் இந்த ட்ரிப். ஸோ நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம், அங்கே எதனா ஒரு எமர்ஜென்சி ஆச்சுன்னா எப்படி நம்ம சமாளிப்போம் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த திரைப்படம் டைம் என்ன ஆச்சு பாஸ். இந்த திரைப்படமும் ஒரு டைம் ட்ராவல் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் நம்முடைய நடிகர் பரத் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் ஓடிடியில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி, 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர், இது மாதிரி 4 பேர் டைம் ட்ராவல் பண்ணி வராங்க. அவங்கெல்லாம் பரத்தோட வீட்டுக்கு வர பரத் அவங்கள எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாரு, பரத் டைம் ட்ராவல் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தாங்க மீதி கதை. ஸோ இது மாதிரி டைம் ட்ராவலை மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் வர இருக்கு. அதில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டிக்கிலோனாவும் இந்த டைம் என்னாச்சு பாஸ் படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இந்த கொரோனா பீரியட் காலத்துக்கு முன்னாடியே இந்த திரைப்படங்கள்லாம் படப்பிடிப்பு முடிச்சுட்டாங்க. எடிட்டிங் பண்ணி ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு வாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய திரைப்படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படங்கள் தீபாவளிக்கு முன்னாடியோ இல்லைனா வந்து பொங்கலுக்கோ ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய திரைப்படங்கள் பற்றின விமர்சனங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புங்கன்னா இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களையெல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.